நம்மளுடைய விளையாட்டுக்குள்ள போல சிரிச்சுக்கிட்டு பேசியவே செய்கிறவர், கடுமையான உழைப்பாடி. எங்களுடைய அரட்டை அரங்கம் விசாரித்த உதவியாளராக இருந்த காலத்துல இருந்து எனக்கு நல்லா தெரியும். சின்சியராக ஒர்க்க ஒர்க் பண்ணுவார். விசிஸ்டர் ரவுண்ட் த கிளாக் பண்ணுறாரா, இவரும் ரவுண்ட் த கிளாக் பண்ணுவார். ஆகவே உழைத்து முன்னுக்கு வந்த மனிதர் நம்முடைய கஜேந்திரன் அவர்கள். அவர் நடிகராகவும் டைரக்டராகவும் நடிகராகவும் தமிழகத்தில் நல்ல பெயர் வாங்கி மக்களிடத்தில் பெரிய வரவேற்பு பெற்ற ஒரு இயக்குநராக இருந்தார். அவர் இயக்குநரான பிறகு பத்திரிகைகளும் ஊடகங்களும் போய் அவர் இடத்துல நீங்கள் எப்படி வரணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்டபோது அவர் சொன்னார், இயக்குனர் எஸ்பி முத்துராமன் போல வரணுங்கிறது என்னுடைய ஆசை அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு என் மேலே பிரியமாகும். நான் செய்கிற படங்களை பார்த்துட்டு விமர்சிக்கிறதாக வரும். அது சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார், தப்பு இருந்தால் கூட அது தப்பை சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார், சார் இப்படி தானே சார்ம்பார். அது அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் நம்ம இழந்துட்டோம். அதே திரையுலகத்தில் ஒரு நல்ல இயக்குனர் இழந்துட்டோம், ஒரு நல்ல நடிகரை இழந்துட்டோம். அது எல்லாத்தையும் விட மனித நேயம்னு ஒரு நல்ல மனிதரையும் நாங்கள் இழந்துட்டோம். அப்படிப்பட்ட கஜேந்திரன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் கலை உலகத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் ரசிகர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அன்பாங்களை தெரிவிச்சுக்கணும். ஆகவே நிச்சயமாக அவர் நம்மோடு இருக்கார், படங்கள் மூலமாக இருக்கார், அவர் கொடுத்த டைரக்ஷன் படங்கள் மூலமாக அவர் மக்களுடைய மனத்தில் இருக்கார், நடிப்பின் மூலமாகவும் அந்த சிரிப்பு என்னையுமே நம்ம மறக்க மாட்டோம். அப்படிப்பட்ட கஜேந்திரன் நினைவில் வச்சுக்குவோம். அவர் மாதிரி உழைத்து கஷ்டப்பட்டு உயர்வோம் இந்த உறுதியை நம்ம எடுத்துக்குவோம். வணக்கம். Breaking fire. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.